மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் வழியில் கர்நாடகாவிலும் களத்தை இழக்குமா காங்கிரஸ்? கர்நாடக காங்கிரஸில் முதலமைச்சர் சர்ச்சை எந்த அளவிற்கு போகும்? ஒனைண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிச்சிருந்தாலும் முதலமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்காம இருக்கு. இந்த பதில் கிடைக்காத கேள்வி அந்த கட்சிக்கு என்னென்ன சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி தொடர்பான சர்ச்சைகள் இருந்தாலும் யாரும் அதை பற்றி வந்து வெளிப்படையாக பேசாமல் இருந்தாங்க. தேர்தல் முடிவுகள் வெளியாகிக்கிட்டு இருக்கும்போதே காங்கிரஸ் கட்சி லீடிங்கில் போகும்போதே சித்தராமையாவுடைய மகன் டாக்டர் யதீந்திரா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னுடைய தந்தை தான் வந்து கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் டி கே சிவகுமாரனுடைய ஆதரவாளர்கள் டிகேஎஸ் தான் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அப்போவே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய கூட்டம் கூடி முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரத்தை இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சித்தராமையாவா டி கே சிவகுமாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அங்கே எழுந்திருக்கு. சித்தராமையா வந்து நானும் டிகேஎஸும் தான் வந்து முதலமைச்சர் பதவிக்கான போட்டியாளர்கள் அப்படிங்கிறதையும் வந்து இன்றைக்கி காலையில் உறுதிப்படுத்தியிருக்கார். இரண்டு பேரையுமே வந்து தேசிய தலைமை டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க. இதில் வந்து யாராவது ஒருத்தரை முதலமைச்சராக அறிவிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே முக்கியமானது. கடந்த ஒரு 5-6 ஆண்டுகால இந்தியாவினுடைய தேர்தல் வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்ச தேர்தல்கள் ரொம்பவே கம்மி. 2018 டிசம்பரில் நடந்ததில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மூணு மாநிலங்கள்லையும் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அந்த மூணு மாநிலங்களில் இப்போ இருக்கிற நிலைமை என்னவா இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் கர்நாடகாவில் இந்த நிலைமையை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த மூணு மாநிலங்களில் சத்தீஸ்கரில் வந்து எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது, பூபேஷ் பாகல் இன்னும் வந்து முதலமைச்சராக தொடர்ந்துகிட்டு இருக்கார். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த இரண்டு மாநிலங்கள்லையுமே தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு முதலமைச்சர்கள் போட்டியில் வந்து ரெண்டு மாநிலத்திலையுமே ரெண்டு பேர் இருந்தாங்க. மத்திய பிரதேசத்தில் கமல்நாத், அதே மாதிரி வந்து ஜோதிராதித்ய சிந்தியா. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர் அசோக் கெலாட், சச்சின் பைலட் இந்த ரெண்டு பேருக்கும் வந்து போட்டி நடந்துகிட்டு இருந்தப்போ தேசிய தலைமை என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக கமல்நாத்தையும் ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக அசோக் கெலாட்டையும் வந்து தேர்வு செஞ்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இதில் வந்து ரெண்டு மாநிலங்கள்லையுமே சிக்கல் வந்தது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்துக்கும் ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கும் வந்து மோதல் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்பிளிட் அங்கே உருவாகி ஜோதிராதித்ய சிந்தியா சில எம்எல்ஏக்களோட போய் பாஜகவில் சேர்ந்துட்டார். அதனால் வந்து அங்கே காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து மறுபடியும் வந்து பாஜகவினுடைய ஆட்சி அமைஞ்சிருச்சு. ராஜஸ்தான்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஆட்சி பறிபோகிற நிலைமைக்கு போய் ஆட்சியை வந்து காப்பாற்றிருந்தாங்க. அங்கேயும் வந்து சச்சின் பைலட் சில எம்எல்ஏக்களோட பாஜகவில் போய் சேரலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாச்சு. அதற்கான நகர்வுகளை அவர் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை வந்து அவரை சமாதானப்படுத்தி ஆட்சியை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. இந்த வருஷ கடைசியில் வந்து அங்கே நடக்கிற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மோதல் பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து அரசியல் பார்வையாளர்களுடைய கணிப்பாக இருக்குது. ஒருவேளை இந்த ரெண்டு மாநிலங்கள் மாதிரி கர்நாடகாவும் மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா சித்தராமையா, டி கே சிவகுமார் ரெண்டு பேருமே வந்து கர்நாடக காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்கள். ரெண்டு பேருக்குமே வந்து ஆதரவு இருக்குது கட்சிக்குள்ள. இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தரை முதலமைச்சராக்கிட்டு இன்னொருத்தருக்கு கன்வின்சிங்கான ஒரு பதவியோ இல்லை கன்வின்சிங்கான ஒரு செட்டில்மெண்ட்டோ கொடுக்கலை அப்படின்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த ரெண்டு மாநிலத்திலையும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அந்த பிரச்சனைகள் வந்து கர்நாடகாவிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயங்களை வந்து காங்கிரஸினுடைய தேசிய தலைமை எப்படி கையாள போகுது? ஏன்னா ஒருத்தருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்கன்னா இன்னொருத்தருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க? இன்னொருத்தரையும் வந்து ஒருவேளை மாநில அமைச்சரவையிலே வச்சுருந்தாங்கன்னா அது இன்னும் சிக்கல்களுக்கு வழிவகுக்கலாம். இல்லை இன்னொருத்தரை வந்து தேசிய அரசியலுக்கு நகர்த்துற முடிவை காங்கிரஸினுடைய தேசிய தலைமை எடுக்குமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா காங்கிரஸ் தலைமைக்கு வந்து கர்நாடக தேர்தலில் ஜெயித்ததை விட ரொம்ப பெரிய சவால் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த சவாலை அவங்க எப்படி கைகொண்டு இந்த விஷயங்களை சமாளிக்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.